தனம் தானியம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். இப்போ வெயில் காலம் வந்தாச்சு. இந்த வெயில் காலத்தில் நிறைய பேருக்கு கால்கள் மற்றும் கைகள்லாம் வந்து வறண்டு கருமையடைந்து காணப்படும். இதற்காக நிறைய பெண்கள் வந்து அழகு நிலையங்களை தேடி போகாதீங்க. வீட்லேயே அதுக்கு எளிமையான நிறைய வழிமுறைகள் இருக்குது, இதை பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய கருமை படர்ந்த கை கால்கள் கண்டிப்பாக பொலிவு பெறும். முதல் வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, கடலை மாவு தயிர். முதல்ல ஒரு பவுலில் 3 ஸ்பூன் கடலை மாவை போட்டு தயிர் ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. அதை வந்து கை மற்றும் கால்களில் தடவிட்டு 20 நிமிடம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வழக்கம் போல் கழுவிடுங்க. கண்டிப்பாக இதை வாரத்தில் 2 நாள் செஞ்சு பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். ரெண்டாவது வழி, வெள்ளரிக்காய் மற்றும் மஞ்சள் தூள். அதே போல் வெள்ளரிக்காயை வந்து நல்லா பிழிஞ்சு சாறு எடுத்துக்கோங்க. பொடிய துருவிட்டு பிழிஞ்சிங்கன்னா சாறு வந்துடும். அந்த சாறில் மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன் கலந்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கழுத்து, அதாவது உங்களுக்கு முகத்தில் எங்கெங்கெல்லாம் கருமை படர்ந்திருக்கோ அங்கே கை கால்கள் முட்டி கழுத்து பின்புறம் இப்படி எல்லா இடத்துலையும் நல்லா தடவிட்டு 1-20 நிமிடம் ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறமா வழக்கம் போல் குளிர்ந்த நீரால் கழுவிட்டிங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்கும் உங்களுக்கு. இதையும் வந்து வாரத்தில் 2-3 நாள் கண்டிப்பாக செய்யலாம். மூன்றாவது வழிமுறை, சந்தனம் மஞ்சள் தூள் மற்றும் பன்னீர். இதை மிக்ஸ் பண்ணி எப்படி நம்ம கருமையை போக்கலாம், அதாவது ஒரு பவுலில் 3 ஸ்பூன் சந்தனப்பொடி எடுத்துக்கோங்க. இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் காதி கிராஃப்ட் இங்கெல்லாம் வந்து சுத்தமான சந்தனப்பொடி கிடைக்கும், வாங்கிக்கோங்க. அதில் வந்து ரோஸ் வாட்டர் அப்படின்னு சொல்லப்படுற பன்னீர் இதை போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதே போல் இங்கெல்லாம் உங்களுக்கு முகத்தில் கை கால் எங்கள் முட்டி இங்கெல்லாம் கருமையாக இருக்கும், கழுத்தோட பின்பக்கம் இதெல்லாம் அங்கெல்லாம் நீங்கள் நல்லா இதை அப்ளை பண்ணிவிட்டு 20 நிமிஷத்துலேருந்து 1/2 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறமா குளிர்ந்த நீரால் கழுவிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கருமை நாளடைவில் போயிடும். அதே போல் 4வது வழி என்னென்னு கேட்டிங்கன்னா, தக்காளி மற்றும் சர்க்கரை. இந்த தக்காளியை குறுக்கில் பாதியாக விட்டுடுங்க. அந்த பாதியாக வெட்டின பகுதியில் சர்க்கரையை ஒத்தி எடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கை கால்கள் கழுத்து பின்பக்கம் முகம் அதுபோல் எங்கெல்லாம் கருமை இருக்கோ அங்கெல்லாம் நல்லா அழுத்தி தேய்ங்க. அந்த தேய்க்கும் போதே உங்களுக்கு கருமை மறையிறது நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இது வந்து மற்ற வழிமுறைகளை விட இது சீக்கிரமாகவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை உடனடியாக கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் நிறைய குறிப்புகளை உங்களுக்கு தொடர்ந்து சொல்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. எல்லாருக்கும் வணக்கம்.